பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னா பிடிக்கல அப்படின்னு நேருக்கு நேராக பேசக்கூடிய ஒரு சுபாவம் உள்ளவர். அதனால் உங்களுக்கு வந்து அவர் அந்த எல்லா இடத்துலையும் சில இடங்களில் சட்டசபையிலும் வந்து நேருக்கு நேராக பேச முடிஞ்சது, மற்ற இடங்களையும் வந்து எதிர்த்து பேச முடிஞ்சது. அதனால தான் அந்த துணிச்சலோடு இருந்ததுனால அவருக்கு வந்து படங்கள்லையும் அந்த மாதிரியான கதாபாத்திரங்களை வச்சதுனால தான் அவர் அந்த அவருடைய துணிச்சல் இருந்தது. ஆனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு தான். நான் எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்தியாவின் சிறந்த மனிதருக்கான விருது கொடுத்தாங்க இவர். அதுக்கு பிறகு அவரை பெருசாக இது பண்ணிக்கல. அதே மாதிரி ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தான் கலந்துக்கிட்டார். அவருடைய படிக்கிற காலத்தில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அந்த நேரத்தில் வந்து அவருடைய ஹிந்தி வாத்தியாருடைய டயர் எல்லாம் பஞ்சர் பண்ணி இது பண்ணி அந்தளவுக்கு ஹிந்தி மேலே ஒரு அன்னைக்கு அவர். அதுக்கு பிறகு வந்து ஹிந்தியில் எதுவும் போய் நடிக்கவில்லை, வேறு மொழிகளையும் நடிக்கலை. அவருடைய அலுவலகம் வந்து அவருடைய இப்ராஹிம் ராவத்திலிருந்துல இந்த அந்த டி நகரில் இருந்த அந்த அலுவலகம் வந்து பல பேருடைய வேடந்தங்களாக இருந்தது. பத்திரிகையாளர்கள் பார்த்தீங்கன்னா எப்போவும் அங்கே தான் இருப்பாங்க, மத்தியானம் சாப்பிட அங்கே தான் பெரியப்பா. அதாவது நீங்கள் வந்து இன்றைக்கி பெருசாக இருக்கிற பத்திரிகையாளர் உட்பட பல பேர் அங்கே இருந்தது. இவங்களுக்காக எதுவுமே இது கிடையாது. ஆனால் ஜெயலலிதாவே எம்ஜிஆர் பேர் சொல்லி தான் வந்தாங்க. அவர் ஒவ்வொரு தேர்தலிலும் எம்ஜிஆர் தான் அதிகமாக ஃபோட்டோ வச்சு என் இதய தெய்வம்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இவங்களும் வந்து விஜயகாந்த் பேர் சொல்லி தான் வந்தாகணும், மனைவியாக இருந்தாலும் கூட. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் கலைமாமணி மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு சபிதா ஜோசப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் கார்த்திக் சார். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் காலமானார், அதுதான் செய்தி. அது இன்றைய தினம் நம்ம வந்து எழுந்திருக்கும் போது இதுதான் செய்தியோடு நம்ம வந்து எல்லாம் எழுந்திரிச்சிருவோம். தமிழக மக்கள் அனைவருக்குமே இது ஒரு துயரமான செய்தியாக தான் இருக்கும். இங்குன்னு இல்லை, எந்த கிராமத்தில் எடுத்தாலும் கூட இது ஒரு பெரிய செய்தியாகத்தான் பேசப்படும். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அப்படின்னா எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர விஷயம் சாப்பாடு. சாப்பாடு போடாமல் அவர் அனுப்ப மாட்டார், பசியாக எங்கேயுமே அனுப்ப மாட்டார் அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். இன்றைய தினம் அவருடைய மறைவு செய்தி உங்களை எவ்வளோ பதிச்சிருக்கேன்னா, நீங்கள் அவருக்கு வச்சு மலர்லாம் எழுதியிருக்கீங்க, கூடவே இருந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நம்மளும் ஒரு ரெண்டு காணொலிகள் வந்து பேசியிருக்கோம். எதுவும் இந்த மாதத்துலேயே நம்ம பேசியிருக்கோம் அப்படின்றது தான் நிதர்சனம். உங்களுக்கு இந்த மறைவு செய்தி எவ்வளோ பெரிய துக்கமாக இருந்துச்சு? இந்த செய்தியை கேட்டேன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலை? அது காலைல உட்காந்து நான் ஏதோ எழுதி படிச்சுட்டு ஏதோ ஒரு வேற ஒரு விஷயமா பேசிகிட்ருந்தேன். பேசிகிட்டு இருக்கும்போது அதாவது உண்மையை சொல்லணும்னா இப்போ நாலஞ்சு நாளாக நான் வந்து தொடர்ச்சியாக வந்து என்னுடைய யூடியூப் சேனலுக்காக வந்து அவருடைய படங்களை பற்றி பேசிட்டுருந்தேன். திருப்புமுனை திரைப்படங்கள் அப்படின்னு நேற்று வந்து ஊமை விழிகள் பற்றி பேசியிருந்தேன். முந்தா நேற்று வந்து புலன் விசாரணை பற்றி பேசியிருந்தேன். இன்றைக்கி வந்து காலையில் வந்து செந்தூர பாண்டி படத்தை பற்றி பேசணும். ஏன்னா அன்றைக்கே அந்த அதாவது அந்த 68 வந்த அந்த படம், அந்த படத்திலே இன்றைக்கி வந்து இந்த ஆணவ கொலை இருக்கு இல்லையா, அதற்கு எதிரான ஒரு குரல் கொடுத்துருப்பார் அன்றைக்கே அவர் அந்த படத்தில். இந்த படத்தின் விஜய் கூட நடித்த விஜயகாந்த் இல்லை, விஜய் கூட நடித்ததில்லை. இது வந்து இவர் வந்து இதில் எல்லாமே புது டைரக்டர், புது முகங்கள் எல்லாமே ஆபாவணன் தான் அந்த இது பண்ணார். இப்ராஹிம் ராவத்தர் தயாரித்தது அந்த படம், இவங்க சொந்த படம் தான். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செந்தூரப்பூவே அப்படின்னு, அது செந்தூர பாண்டி, அது செந்தூரப்பூவே அப்படின்னு தான் அந்த படத்தோட பேர். இதில் தான் ராம்கி செந்தூரப்பூவே அந்த அந்த பாட்டு உட்பட அந்த அன்றைக்கி வந்து ஆணவ கொலைகளுக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும் அன்றைக்கே எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிருந்த படம் அது. அதை பற்றி பேசலான்ட்டு இன்றைக்கி உட்காந்துட்டு அதை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு இந்த நியூஸ் வருது. நீங்களும் ஃபோன் பண்ணுறீங்க, அது பிறகு டக்குன்னு நியூஸும் வந்து வந்துகிட்டே இருக்குது. என் ஒய்ஃப் வந்து ஐயோயோ என்னாச்சுப்பா, நேற்று தானே இங்கே அவர் நல்லா இருந்தார், கொரோனா இன்றைக்கி தான் சொன்னாங்க, அதுக்குள்ளே என்னாச்சு, நல்ல மனுஷனாச்சு அப்படி. இந்த ஒரு பெண்கள் மத்தியில் ஒரு நல்ல இதெல்லாம் இருக்கும் அவருக்கு. ஏன்னா எப்போவுமே ஒரு எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணி அவர் கரெக்டாக வந்ததுனால எம்ஜிஆருடைய பாலிசி, அதாவது சினிமாவில் வந்து எம்ஜிஆருடைய பாலிசி அவருக்கு சக்ஸஸ் கொடுத்தது. அரசியலில் தான் எம்ஜிஆருடைய பாலிசி அவரை அதை வந்து செயல்படுத்த முடியலை அவரால், ஆனால் சரியான கைட்லைன்ஸ் இல்லை அவருக்கு அது வேறு. சினிமாவில் வந்து அவர் ராவத்தரும் ரெண்டு பேரும் அவங்க சேர்ந்த தொடங்கும் போதே அவங்க வந்து எம்ஜிஆர் மேலே இருந்த ஒரு பாசம், எம்ஜிஆராக இவரை உருவாக்கணும் அப்படிங்கிற எய்மில் தான் உருவாக்குனாங்க. அதனால தான் வந்து உங்களுக்கு சாப்பாடு விஷயத்திலும் சரி, யாரை ஏழைகள் அப்படின்னாலும் இது பண்ணாலும் சரி, ஒரு முறை ஏதோ நீங்கள் டி நகரில் கூட ஒரு ஒரு காரில் போயிட்டுருக்கார், கூட பாண்டியன் இருக்கார், நடிகர் பாண்டியன்லாம் இருக்காங்க, என்ன காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க திருடன் திருடன் ஒரு பொண்ணு அவர் அம்மா கத்துது, உடனே ஓடி போய் இறங்கி போய் அந்த திருடனை அடித்து அந்த சங்கிலியை கூட்டு அந்த அம்மா அந்த அம்மாக்கிட்ட கொடுத்து அனுப்பி வைக்கிறார். இந்த மாதிரி ஒரு எங்குமே ஒரு அதை ஒரு கிராமத்தானுடைய மனசு இருக்கு இல்லையா, அவர் வந்து அசல் வாழ்ந்த காலம் வரை பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்து மனிதராக இருந்தார். கிராமத்து மனிதர் வந்து வெள்ளந்தியான மனிதர், அவங்ககிட்ட அந்த இவன்கிட்ட இப்படி பேசணும் அவன்கிட்ட அப்படி பேசணுங்கெல்லாம் கிடையாது. எதாக இருந்தாலும் நேருக்கு நேரம், பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல அப்படின்னு நேருக்கு நேராக பேசக்கூடிய ஒரு சுபாவம் உள்ளவர்.
அதனால் உங்களுக்கு வந்து அவர் அந்த எல்லா இடத்துலையும் சில இடங்களில் சட்டசபையிலும் வந்து நேருக்கு நேராக பேச முடிஞ்சது, மற்ற இடங்கள்லையும் வந்து எதிர்த்து பேச முடிஞ்சது. அதனால தான் அந்த துணிச்சலோடு இருந்ததுனால அவருக்கு வந்து படங்கள்லையும் அந்த மாதிரியான கதாபாத்திரங்களை வச்சதுனால தான் அவர் அந்த அவருடைய துணிச்சல் இருந்தது. ஆனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு தான், ஈடுகட்ட முடியாத பேரிழப்பு. ஏன்னா சிவாஜி காலத்தில் சிவாஜியாலேயே அடைக்க முடியாத நடிகர் சங்கத்து கடனை அடைச்சவர் இவர் தான். இவர் இருக்கிற வரைக்கும் இந்த நடிகர் சங்கம் வந்து ஒரு கோயில் மாதிரி இருந்தது. அந்தளவுக்கு இவரும் அந்தளவுக்கு அந்த செயல்பட்டார். அத்தனை பேரும் இவர் மேலே மரியாதை, கேப்டன் 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 தான். யாருமே வந்து அவரை வந்து ரொம்ப பழைய நடிகர்கள் விஜய் அப்படிம்பாங்க, சந்திரசேகர், பாண்டியன் அவங்கெல்லாம் விஜய், அவங்க நட்பு ஆரம்பத்தில் அந்த பேரோடு தான் இவர் பழகியிருப்பாங்க, விஜய் விஜய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மற்ற ஆட்களும் கேப்டன் கேப்டன், அந்த கேப்டன் பிரபாகரன் 100வது படத்துக்கு பிறகு கேப்டன் கேப்டன், யாருமே கேப்டன் தான். அந்த அளவுக்கு கேப்டனாகவும் இருந்தார் அந்த நடிகர் சங்கத்திலையும் சரி நடிகர்கள் மத்தியிலையும் சரி. இவர் மேலே ஒரு பயங்கர மரியாதை இருக்குது. சொன்னால் இவர்கிட்ட போனால் அந்த விஷயம் பஞ்சாயத்து முடிஞ்சிடும், இவர் தீர்த்து வைப்பார். நான் இது சின்ன கவுண்டரில் எப்படி அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் கொஞ்சம் நாசுக்காக உட்கார வச்சு யாராக இருந்தாலும் தீர்த்து வச்சுருப்பார் அப்படின்னு சொல்லு. அதனால் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதை வந்து என்னால் தாங்க முடியாது, அதாவது இந்த உங்களுக்கு நம்பவே முடியலை. மிகப்பெரிய பேரிழப்பு தான் அது அவருடைய ரசிகர்களுக்கு, அவருடைய சொந்தக்காரர்கள், அவருடைய சகோதரிகளுக்கு, அவருடைய இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பேரிழப்பு, அவங்க குடும்பத்துக்கும் பேரிழப்பு. எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, அந்த அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அப்படியே கண்டினியூவாக இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் காலம் அந்த ஆத்மா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா திடீர்னு ஹாஸ்பிட்டலேருந்து கூட்டிகிட்டு வந்து திடீர்னு ஒரு ஏதோ ஃபிலிம் காட்டி போன மாதிரி அது அது கொஞ்சம் மனசு எல்லோருக்கும் அந்த மனசு பல பேர் உங்களுக்கு அதாவது அப்போ அந்த நேரத்தில் கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க, பாவம் அவரால் முடியலை, அவரை ஏன் இது பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களே. அதனால் அந்த ஹாஸ்பிட்டலில் அப்படியே கண்டினியூவாக அவர் இருந்திருந்தா அவசரப்பட்டு கூப்பிட்டு வந்தது ஒரு மிகப்பெரிய இது. அங்கேயே இருந்திருந்தால் அவங்களுக்கு கொரோனாவில் அது இதானார் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியே வந்த பிறகு தானே, அதுக்கு முன்னே அந்த அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நல்லா இருந்தார். அப்படியே இருந்திருந்தால் கண்டினியூவாக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காலம் இருந்திருக்கலாம். அவர் வந்து பேசாவிட்டாலும் நல்லா இருக்காருங்க, பெட் ரெஸ்டில் இருக்காருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆறுதல் இருக்கும். அது இல்லாதது ஒரு மிகப்பெரிய இது தவிர்ப்பு. ஏன்னா அவர் கூட நான் ஏறக்குறைய ஒரு 5-6 வருஷம் பழகியிருக்கேன், அவர் கூட உட்காந்து சாப்பிட்ருக்கேன். சாப்பிடும்போதும் சரி எந்த நேரத்துலையும் வந்து வெளிப்படையாக பேசுவார். காரில் போய்கிட்டு இருக்கும் பேசுவோம், அந்த படங்களை பற்றி அந்த அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி பேசிக்கிட்டு எந்தெந்த நண்பர்கள் எப்படி, சிஎம் அப்போ வந்து கலைஞர் கருணாநிதி கூட அவர் இருந்த நட்பு எப்படி, எம்ஜிஆர் எப்படி பிடிக்கும் உட்பட எல்லாமே, ஜெயலலிதா உட்பட எல்லாரையும் சொல்லிகிட்டு இருப்பார். எந்த விஷயத்தையும் மறைச்சி பேச மாட்டார். எப்படி ராவத்தரும் இவருக்கும் சண்டை போடுவாங்கன்னு சொல்லுவார், எப்படி திட்டிக்குவாங்கன்னு சொல்லுவார், அதே மாதிரி ரெண்டு பேரும் துரத்தி அடிச்சுட்டு போய் சண்டை போட்டு மறுபடியும் கொஞ்ச நேரத்தில் போயிட்டா டே என்னடா பண்ணுற அப்படி இவங்களுக்குள்ள அந்த நட்பான விஷயங்கள்லாம் சொல்லுவார். எந்த விஷயத்துலையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் ஒரு நல்ல தன்மையோடு செயல்படுவார். வடிவேல் அவர்களோட எப்படி ஒரு இது இருந்துச்சு? ஏன்னா வடிவேல், ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வடிவேல் சின்ன கவுண்டர் படத்தெலாம் நம்ம பார்த்துருக்கோம், ஒரு குடையை பிடிச்சிக்கிட்டு வர காட்சியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நிறைய படங்களில் சேர்ந்து நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் சில படங்களில் அவரை நடிக்க கூப்பிட்டு வரலை அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பஞ்சாயத்தாகி அவர் ஒரு தேர்தலில் இவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிற அளவுக்கு போயிட்டார். இந்த வடிவேல் அவர்களுடைய அந்த சண்டையை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்க? வடிவேல் வந்து அந்த சின்ன கவுண்டரில் தான் அவர் அடையாளம் காட்டப்படுது. அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சீனில் வர்றாரு, அது அவர் கூட அவர் கூடயே வர்ற மாதிரி. எனக்கு ஏறக்குறைய உங்களுக்கு வந்து ஒரு பிஎன்சியில் வடிவேலை கொண்டு போன படம் அது. அந்த மாதிரி சின்ன கேரக்டர் தான் வர்றாரு, நல்ல ஒரு நல்ல பேர் சொல்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அமைஞ்சது. அதுக்கு பிறகு தான் அவருக்கு தொடர்ந்து படங்கள் வருது. வடிவேலுக்கும் கொஞ்சம் வளர வளர சில பேருக்கு வந்து நான் வந்தால் தான் உண்டு, நான் இந்த அப்படிம்பாங்களே அந்த மாதிரி தான். அவங்க எங்கள் அண்ணா சமயத்தில் சில பிரச்சனைகள் வந்தது. இவர் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி கொஞ்சம் நடந்துக்க அது இவரால் பொறுத்துக்க முடியல. நம்ம கொண்டு வந்தோன்னு அவரை சொல்லவும் இல்லை எந்த இடத்துலையும், நான் தான் உன்னை தூக்கி விட்டேங்கிற மாதிரி சொல்லவும் இல்லை. கொஞ்சம் வாய் துடுக்குத்தனமாக பேசும்போது அவர் சரி ஓகே அவனை நம்ம இது பண்ணிக்க வேண்டாம் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு கொஞ்சம் அவரை சுதாரித்து வேறு மாதிரி கொஞ்சம் வேக வேகம் பேச ஆரம்பிக்கும் போது இவரை கொஞ்சம் பதில் சொல்கிறார். ஒன்று சும்மா அதிகமாக பதில் ஒன்றும் சொல்லவே இல்லை இவரை பொறுத்த வரைக்கும். அதுக்கு பிறகு டிஎம்கே பக்கம் போயிட்டு இவர் வந்து கொஞ்சம் உசுப்பி விட்டதுனால பேச ஆரம்பித்தார். அப்படி பேசினதே வந்து அவருக்கு ப்ளஸ்ஸாக போச்சு, இவருக்கு மைனஸாக போச்சு. சொல்லுவாங்களே எம்ஜிஆரை பற்றி யார் பேசினாலும் உங்களுக்கு தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க, யா நீ தான் ஏன் தப்பானவன் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி தான் அவர் வடிவேலு அவரை பற்றி பேசினது வடிவேலுக்கு தான் மைனஸாக போச்சு. வடிவேலுக்கிட்ட இருக்கிற அந்த மிகப்பெரிய மைனஸில் அது ஒன்று தான். ஏன்னா அவர் நல்ல மனிதர்,
ஒரு சின்ன விஷயங்கள் ஏதாச்சும் இப்படி வரணும் போகணும் அப்படின்னு சொல்லும்போது அதை நான் வரமாட்டேன், நான் இப்படி பேசுவேன் அப்படி தான் பேசுவேன்னு சில கேரக்டர்கள் மாற்றி பேசும்போது அது சரிப்பட்டு வரல. அதில் தான் கொஞ்சம் அந்த படத்துலேருந்து அவங்களுக்குள்ள இதாகுது. எங்கள் அண்ணா வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆச்சு, இருந்தாலும் இந்த ஒரு சின்ன இதுக்கு பிறகு அவங்களுக்குள்ள அந்த பேச்சில் அத்தனையும் மதுரைக்காரர், அவரும் இவரும் மதுரைக்காரர். அத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் இவருடைய ஆஃபீஸுக்கு ஏற்ற மாதிரி தான், ரசிகர் மன்றத்துக்கு ஏற்ற மாதிரி, அவருடைய வீட்டுக்கு வடிவேலுடைய ஆஃபீஸுக்கு ஏற்ற மாதிரி தான். இது அவருடைய இலவச மருத்துவமனை வச்சுருந்தார், அங்கே தான் இருந்தது. அதனால் இந்த ஒரு சின்ன விஷயந்தான். அப்போ கூட வந்தாரா என்னன்னு தெரியல, வரலன்னு நினைக்கிறேன் வடிவேலு. வடிவேலு அந்த இதுக்கு இறுதி உறுதி இதுக்கு வரலன்னு நினைக்கிறேன், இறுதி மரியாதை செய்ய வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க வடிவேலு. இன்னைக்கா? இன்னைக்கு இன்னும் தெரியல, அது இன்னும் தெரியல, இது வரைக்கும் வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மற்றபடி ஒரு நல்ல மனிதருங்கிறது தான் அவருக்கு, அவங்க மேலே ஒரு மனித நேயம் உள்ள நல்ல மனிதர். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிருப்பார். ஒவ்வொரு வருஷமும் அவருடைய பிறந்த நாளைக்காக ஏறக்குறைய நான் எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு பார்த்திங்கன்னா அவருக்கு இந்தியாவின் சிறந்த மனிதருக்கான விருது கொடுத்தாங்க இவர். அதுக்கு பிறகு அவரை பெருசாக இது பண்ணிக்கல. அதே மாதிரி ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தான் கலந்துக்கிட்டார். அவருடைய படிக்கிற காலத்தில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அந்த நேரத்தில் வந்து அவருடைய ஹிந்தி வாத்தியாருடைய டயர் எல்லாம் பஞ்சர் பண்ணி இது பண்ணி அந்தளவுக்கு ஹிந்தி மேலே ஒரு அன்னைக்கு அவர். அதுக்கு பிறகு வந்து ஹிந்தியில் எதுவும் போய் நடிக்கவில்லை, வேறு மொழிகள்லையும் நடிக்கலாம். அதில் ஒரு தீர்மானமாக தமிழ் மொழி தமிழ் நடிக்கிற வேறு எதுவும் நடிக்கலாம். அவர் நடித்த மொழி படங்கள் பெரும்பாலும் அந்த தமிழ் படங்கள் தான். இவருடைய படங்கள் வந்து தெலுங்கில் வந்து ஒரு நல்ல ரைட்ஸ் இருந்தது, நல்ல போ இருந்தது. மற்ற ஹீரோக்களை விட இவருடைய தெலுங்கில் இவருடைய படங்களுக்கு நல்ல கிராக்கி இருந்தது. அதேமாதிரி ஹிந்தியிலையும் கொஞ்சம் நிறைய அந்த சேனல்களில் இவருடைய ஆக்ஷன் படம் மூவிங்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. ஒவ்வொரு படமும் பார்த்திங்கன்னா வானத்தை போல மனம் படுது. அந்த படம் பார்த்திங்கன்னா அந்த படத்தினுடைய அந்த நேரத்தில் தான் அந்த வானத்தை போல படம் வர்றதுக்கு அப்போ தான் நான் வந்து குங்குமம் பத்திரிக்கை இவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதிட்டு வரோம். அப்போ எழுதிட்டு வரும்போது அது அந்த படத்துடைய ஃபங்க்ஷன் நடக்குது, வெள்ளி விழா ஏதோ ஃபங்க்ஷன் நடக்கும்போது அது சிஎம் அப்போ சிஎம்மாக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து பேசும்போது விஜயகாந்தியின் தம்பி விஜயகாந்த் என்னைப் போலவே ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டதை நினைத்து நான் பெருமைப்பட்டேன், பெருமிதம் அடைந்தேன் அப்படின்னு பாராட்டினார். மறுநாள் இவர் என்கிட்ட பேசும்போது இதை விட பெரிய அவார்டு எனக்கு தேவையில்லை, அண்ணனே வந்து அவரே வந்து என் தம்பின்னு சொல்லி என்னை பாராட்டின இந்த இதை விட எனக்கு வேறு பாராட்டே தேவையில்லைன்ற. நான் வந்து நடிகர் தயாரிப்பாளர் சங்கத்துலேருந்து ஃபோன் பண்ணி பேசும்போது இப்போ சொல்கிறார், வீட்டிலேருந்து பேசும்போது அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்த விஷயம் அது. ஒவ்வொரு படத்துக்கும் அப்படி தான், எந்த படத்தையும் எடுத்துக்கிட்டாலும் அப்படி தான். அது ஒவ்வொரு நிறைய பேரை அறிமுகப்படுத்திடுவார், நிறைய முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட நிறைய நடிகர்கள் டைரக்டர்கள் இவங்க அதாவது அவருடைய அலுவலகம் வந்து அவருடைய இப்ராஹிம் ராவத் இருந்ததில் இருந்த அந்த டி நகரில் இருந்த அந்த அலுவலகம் வந்து பல பேருடைய வேடந்தங்களாக இருந்தது. பத்திரிகையாளர்கள் பார்த்தீங்கன்னா எப்போவும் அங்கே தான் இருப்பாங்க, மத்தியானம் சாப்பிடும் அங்கே தான் பெரியப்பா. அதாவது நீங்கள் வந்து இன்றைக்கி பெருசாக இருக்கிற பத்திரிகையாளர் உட்பட பல பேர் அங்கே இருந்திருக்கு. சுதாங்கர்ன் அப்படி இறந்தார் சமீபத்தில், அவர் அங்கே தான் இருப்பார். இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க, அவர் போய் மீட் பண்ணுவாங்க, அப்புறம் வெளிப்படையாக அவர் எதுவும் பேசுவார், அவர் அங்கே இருப்பார். அதேமாதிரி அவரை தேடி வர்ற ரசிகர்கள் அங்கே தான் வருவாங்க. எப்போவுமே ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அவரை சுற்றி. அதே போல் இவரை சுற்றி ஒரு 10 பேர் இருப்பாங்க, அந்த நண்பர்கள் மதுரை நண்பர்கள் சுற்றி எப்பவும் இருப்பாங்க. இப்படி அவரை எப்போயும் சுற்றி ஒரு ஆலமரம் மாதிரி ஒரு வேடந்தங்கள் மாதிரி அந்த அலுவலகம் இருக்கும். வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பிட்டு திருப்தியாக ஏதாச்சும் இது தேவை அது தேவைன்னா வாங்கி கொடுத்து அவங்களுக்கு திருப்தி அனுப்பிச்சுடுறோம். இனிமேல் அவர் இல்லை அப்படின்ற அந்த விஷயம் எப்படி தோணும் சார்? சமீப காலமாக அவர் வந்து உடல்நிலை சரியில்லாதப்போ உடல்நிலை தேறி வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது, வரணும். அவர் வந்து மறுபடியும் அரசியலுக்கு வராவிட்டாலும் நடிக்காவிட்டாலும் அவர் இருக்கணும், அந்த அதை விட்டிடம் இல்லாமல் அந்த இடத்துல வந்து அவர் இருக்கார், அந்த நாற்காலியில் அவர் உட்கார்ந்துருக்காரு, இருக்கார் ஒன்றும் இப்போ பண்ணாவிட்டாலும் நல்லா இருக்காருங்க அவர் இருக்காருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தி பட்டுக்கோங்களே அந்த மாதிரி அந்த இருந்தது. அந்த வெற்றி இப்போ வந்து அதை ஜீரணிக்க முடியாத விஷயம். எப்போது இது பண்ணாலும் கூட எம்எல் ஒரு நல்ல மரியாதை பாசமாக பேசுவார், சபிதா சார் இப்படி இருக்கீங்க அப்படிம்பார், அதே அதாவது சார் அப்படிங்கிற ஒரு மரியாதையிடம் பேசுவார். பத்திரிகையாளர்கள் மத்தியில் அந்தளவுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. எப்போ போய் பேசினாலும் ஃபோன் பண்ணால் உடனே எடுத்துவா, அவரே வர சொல்லுவார், இந்த இடத்து ஷூட்டிங் வந்துடுங்க அப்படின்னு ஷூட்டிங்கில் போனால் உட்காந்து சாப்பிட்டு மறுபடியும் நான் அங்கேருந்து வேறு அவுடோருக்கு தூரமாக போயிட்டோம்னா இவருக்கு ஒரு கார் ஏற்பாடு பண்ணி அங்கே போய் அனுப்பி விட்ருங்க அப்படிங்கிற, அதேமாரி காரில் வந்து என்னை அனுப்பி விட்ட பிறகு தான் அப்படி போவான். அந்தளவுக்கு அந்த
பாசத்தோடு இருப்பார். நான் வந்து அரசியல் சம்பந்தமான அவருக்காக ஒரு அரசியல் பத்திரிகையை நடத்தினேன், நமது விஜயகாந்த் அப்படின்னு, வீக்லி வார இதழ் தான் அது. அரசியல் சம்மந்தமாக இது பண்ணியிருப்போம், அது அரசியல் சம்மந்தமாக பேசியிருப்போம். அதனால் அரசியல் பற்றி அடிக்கடி பேசிகிட்டு இருப்போம். அரசியல் பற்றி பேசுவார், மற்ற அரசியல்வாதியை எம்ஜிஆரை பற்றி, தலைவர்கள் பற்றி, வெவ்வேறு தலைவர்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது அது ஒரு நெருக்கமாக இணக்கமாக தான் இருப்பார். ஆனால் அவருடைய தாங்க முடியாத ஒரு சோகம்தான் இது. ஆனால் அவருடைய ரசிகர்கள் இந்த கிராமங்களில் இருக்காங்க. ஏன்னா நம்ம காலையிலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம், நியூஸ் சேனல்லாம் பார்த்து, எல்லாமே இன்டீரியர் கிராமத்தில் தான் இருக்காங்க. ஆமாம், ஒரு பஸ் கூட போகாத ஒரு கிராமங்களில் நீங்கள் தமிழ் சினிமாவில் வந்து ரெண்டு பேருடைய வந்து எம்ஜிஆருக்கு பிறகு ரஜினிகாந்த், விஜயகாந்த் இவங்க படங்கள் தான் மட்டும்தான் கிராமங்களுக்கு போகும், இன்டீரியர் கிராமங்களுக்கு போகும். அதனால் கிராமங்களுடைய இன்னமும் வந்து நம்ம ஆள் அந்த கருப்பு நிறம்ங்கிறது இல்லையா, அதை வந்து அது யாருமே அங்கே இது பண்ணிக்கல. ஆனாலும் போது அவர் கருப்பா அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி கூட நடிச்சிருக்காரு, இது பண்ணியிருக்காரு. அதை வந்து அதை பற்றி அவர் பெருசாக இது பண்ணிக்கவே இல்லை, கருப்பு நிறத்தை பற்றி அவர் இது பண்ணிக்கவே இல்லை. ஆனால் அந்த நிறத்துக்கு தான், அந்த குணத்துக்காக கிராமங்கள் தோறும் அவருக்கு ரசிகர் மன்றங்கள் உண்டு, இன்னும் உண்டு. ஆமாம், இது நம்ம போகிற இடங்களில் போகிற இடங்களில் உண்டு. அவருடைய ஓட்டு வங்கிக்கான ரஜினிகாந்துக்கு இருக்கோ இல்லையோ, விஜயகாந்துக்கு ஒரு ரசிகர் மன்றம், ஒரு நற்பணி மன்றம் உறுதியாக ஒவ்வொரு கிராமத்துலேயுமே இருக்குன்றதை நம்ம போகிற இடத்துல, நான் கிராமத்துக்கு போகும்போது நானும் பார்த்துருக்கேன், பல இடங்களில் பார்த்துருக்கேன். என்ன கொஞ்சம் பழசாக இருக்கும், முன்னாடி வச்சதாக இருக்கும், ஆனால் உறுதியாக இருக்கும். அவருடைய ஒரு உருவம் புதிச்ச ஒரு நற்பணி மன்றம் இருக்கும். இப்போது அவருடைய அந்த அது அப்படி இருந்ததுனால அவரால் படிக்க வைக்கப்பட்டவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 இன்ஜினியர் இருக்காங்க, டாக்டர்கள் 3-4 பேர் இருக்காங்க. அவரால் படிக்க வச்ச டாக்டர்கள், ஏதோ ஒரு கலெக்டர் கூட ஒருத்தர் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். நிறைய பேர் படிக்க வச்சுருக்காரு. அதுக்கு என்ன காரணம் சொல்லுவார்னா, அவருடைய பசங்க ரெண்டு பேரையும் நல்லா படிக்கணும்பார், அதில் மட்டும்தான் கண்டிப்பு காட்டுவார். படிப்பு நான் தான் ஒழுங்காக படிக்கலை, நீங்களாவது படிக்கணும், நல்லா படிக்கணும் அப்படிம்பார். மற்றவங்க படிப்புக்குன்னு உதவி கேட்கும்போது உடனே அது பண்ணுவார். அது மற்ற இன்றைக்கி சில பேர் வந்து 4 நோட் புக் கொடுத்துட்டு உடனே அந்த நாற்காலிக்கான அந்த மாதிரியெல்லாம் அவர் வந்து எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணதுனால அவங்க படிப்பு செலவு என்ன அப்படின்னு கேட்டுக்குவார். அந்த பிறந்த நாள் அன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு சில பேர் வாங்கியிருக்காங்க, 1.5 லட்சம் ரூபா கொடுத்துருப்பாரு, 2 லட்சம் ரூபா கொடுத்துருவோம். அந்த படிப்பு, அதாவது உங்களுக்கு படிப்புக்கான அந்த செலவு. நான் பல பிறந்த நாள்களில் நான் கூட இருந்த நிற்கிறதுனால பார்த்துருக்கேன். நம்ம சில நாட்களுக்கு முன்பு கூட பேசியிருந்தோம், அந்த பொதுச் செயலாளர் பதவி வந்து பிரேமலதா அவர்கள் வந்து புதிய பொதுச் செயலாளராக ஆக போகிறார்கள். இப்போ அவரை ஒரு மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக பேசப்படுறாங்க. அவங்க வந்து நம்மளே கூட பேசியிருந்தோம், அவங்களோட அதிகார வெறி அப்படின்றதெல்லாம் நம்ம பேசியிருந்தோம். அவருடைய உடல் நாளை நல்லடக்கம் செய்யப்படும், பிரேமலதா பிறகு அதுக்கடுத்து பிரேமலதா பொதுச் செயலாளராக மீண்டும் களத்தில் எப்படி செயல்படுவார்னு நினைக்கிறீங்க? விஜயகாந்த் இல்லாத ஒரு இயக்கம் எப்படி செயல்படும் நினைக்கிறீங்க? அவர் பெயர் சொல்லி தான் நீங்கள் செயல்படணும், இவங்களுக்காக எதுவுமே இது கிடையாது. ஆனால் ஜெயலலிதாவே எம்ஜிஆர் பெயர் சொல்லி தான் வந்தாங்க. அவர் ஒவ்வொரு தேர்தலிலும் எம்ஜிஆர் தான் அதிகமாக ஃபோட்டோ வச்சு என் இதய தெய்வம்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இவங்களும் வந்து விஜயகாந்த் பெயர் சொல்லி தான் வந்தாகணும், மனைவியாக இருந்தாலும் கூட. ஆனால் இந்த சம்பவம் வந்து ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு இதுதான், பின்னடைவு தான். வந்து அவர் உடல்நிலை சரியில்லை, கொஞ்சம் தேறிட்டார்னா உடனே வந்து ஸ்டேஜில் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவர் அது ஒரு அதை வந்து சமூக ஊடகங்களில் பல பேர் விஐபிகள்லாம் அதை வந்து கண்டனம் தெரிவித்தாங்க. ஒரு இயலாத ஒரு மனிதன் அப்படியே உட்கார்ந்து அப்படியே சுருங்கி போகிறார். ஒரு கம்பீரமாக உட்கார்ந்து நான் பல தடவை பார்த்துருக்கேன், கம்பீரமாக நடந்து பார்த்துருக்கேன். வாய்ஸ் கொடுத்தால் அப்படின்னால அந்த அதிரும் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களை ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும், கலகலப்பாக இருப்பார். திடீர்னு யாரையாவது எடுத்து கல் எடுத்து போட்டு சும்மா உட்காந்துருப்போம், இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை போடுற மாதிரி ஒரு ஜாலியாக அந்த அளவுக்கு ஒரு இதாக இருப்பார். அந்த மாதிரி இருந்த மனுஷனை வந்து உடல்நிலை சரியில்லாதப்போ இன்னும் கொஞ்சம் நாள் முடிந்த அளவுக்கு அவர் இருக்கட்டும், பெட் ரெஸ்ட் எடுக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் அவர் ஓரளவு உடல்நிலை தேறி வந்திருக்கலாம். நீங்கள் அவசர அவசரமாக கொண்டு வந்து இப்போ முடியலைன்னா பதவியை நம்முடைய இதாகிடும் போல் இருக்கு. இந்த தலைவர் பதவி நம்ம கிடைக்க போயிடும், செயலாளர் பதவி கிடைக்காமல் போயிடுக்குங்கிற மாதிரியே திடீர் திடீர்னு கொண்டு வந்து அவர் உட்கார வச்சு ஒரு அதுக்கு ஒரு ஃபிலிம் காட்டின மாதிரி ஆச்சு. திடீர்னு உட்காரக்கூட முடியாத ஒரு மனிதரை உட்கார வச்சு இது பண்ணி நீங்கள் இது பண்ணீங்க. மறுபடியும் அவர் வரும்போது நல்லதான் வந்தார், உடல்நிலை சரியில்லை, ஓரளவு பரவாயில்ல அப்படின்னாங்க. நீங்கள் ரெஸ்டில் தான் விட்டுருக்கணும், அவர் அவசரப்பட்டு கூட்டுகிட்டு வந்துடக்கூடாது. இப்போ என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு கொரோனா அப்படின்ட்டாங்க. அப்போது வந்து நீங்கள் நல்லா இருந்தார், இப்போ கொண்டு வந்து மறுபடியும் கொண்டு போகும்போது இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு. இது இல்லாமல் இதெல்லாம் அவசரப்பட்டுட்டாங்க, ஏதோ ஒரு லாபத்துக்காக அவசரப்பட்டாங்க. இது அவசரப்பட்டு ஒரு நல்ல மனிதருடைய
இழப்பு நமக்கு ஏற்பட்டுருச்சு. அது என்ன பேசினாலும் பேசி பேசி தான் அதை வந்து தீர்த்து கொள்ள முடியும். ஆனால் இதுக்கப்புறம் அவரை நம்ம பார்க்கறதுன்றது முடியாத காரியம். மிக்க நன்றி சார் இவ்வளோ நேரம். இன்னொன்று என்னன்னா, ஒரு கண்ணதாசனுடைய பாடல் ஒன்று, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், நல்ல மனைவி அமையும் போது அது வரமாக இருக்கும், அப்படி இல்லாதப்போ அவருடைய ரசிகர்கள் அவருடைய தொண்டர்கள் எல்லோருக்கும் என் ஆழ்ந்த அனுதாபம். எல்லோருமே வந்து அவருடைய நல்ல மனிதரை இழந்து விட்டோம் என்கிற தவிப்பதில் தான் இருக்கும் நாமும். கண்டிப்பாக நன்றி எல்லாருக்கும், தமிழக மக்களுக்கும் சரி, விஜயகாந்த் குடும்பத்தினருக்கும் சரி, விஜயகாந்த் ரசிகர்கள் தொண்டர்களும் சரி, ரெட்ரோலக்ஸின் சார்பாகவும் மிகுந்த ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலக்ஸ் நேர்களுக்காகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. மிக்க நன்றி சார்.